ஏழை அத்தை மருமகள் தீபாவளி பலகாரம். ஒரு ஏழை குடும்பத்துல சுபத்ரா, சிரிஷாங்கிற அத்தை மருமக இருந்தாங்க. சிரிஷா கணவர் ரவி ஆட்டோ ஓட்டிக்கிட்டு ஃபேமிலிக்கு எந்த கஷ்டமும் வராம அவர் பாத்துக்கிட்டாரு. அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு இருந்தா, பேரு மாதுரி. ஒரு நாள் காலையிலேயே ஆட்டோ எடுத்துக்கிட்டு ரவி கிளம்பும் போது, அம்மா மாதுரி சீக்கிரமா வாமா, எனக்கு லேட் ஆகுது அப்படின்னு கூப்பிட்டாரு. வீட்ல இருந்த சிரிஷா மாதுரிய கத்துனா, ஏய் மாதுரி, நீ நாளையில இருந்து சீக்கிரமா ரெடியாக ஸ்கூலுக்கு, இல்லனா நான் சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன், வா உங்க அப்பா கூப்பிடுறாரு அப்படின்னு ரெண்டு பேரும் வெளியே இருக்க ஆட்டோ கிட்ட போனாங்க. மாதுரி ஆட்டோல உக்காந்துக்கிட்டு, அம்மா வழியில பசி எடுத்தா சாப்பிடுறதுக்கு எதுவுமே இல்ல, பண்டிகைக்கு செஞ்ச பலகாரத்தை கொடுக்கறீங்களா? ஐயோ அப்படியா, என்னங்க ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் பலகாரம் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு வேகமா வீட்டுக்குள்ள போய் பலகாரத்தை 2 கவர்ல போட்டு எடுத்துட்டு வந்து, இது உனக்கு, என்னங்க இது உங்களுக்கு, பசி எடுத்தா சாப்பிடுங்க அப்படின்னு கொடுத்தா. அத வாங்கின ரவி, இது இருந்தா நான் சோறு கூட சாப்பிட மாட்டேன், அவ்வளோ நல்லா இருக்கு நீங்க செஞ்ச பலகாரம், சரி இப்ப நான் போயிட்டு வரேன் அப்படின்னு ஆட்டோவை எடுத்துக்கிட்டு அவன் கிளம்பி போயிட்டான். இப்படி நாட்களும் போச்சு. ஒரு நாள் சிரிஷா ரவி கிட்ட பேசும்போது, என்னங்க பாப்பாவை நம்ம நல்ல ஸ்கூல்ல சேர்க்கலாம், இப்ப இருக்கிற ஸ்கூல்ல சரியாவே பாட சொல்லி தரலன்னு சொல்றா, அடுத்த வருஷம் கண்டிப்பா நம்ம அவளை வேற ஸ்கூல்ல போட்டுடலாம், இப்பதானே நம்ம வருமானம் கொஞ்சம் கொஞ்சமா உயருது, கடவுள் தயவால ஆட்டோ வாங்கணும், வர பணத்தை சேர்த்து வச்சு கண்டிப்பா பாப்பாவை நல்ல ஸ்கூல்ல சேர்க்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி கொஞ்ச நாட்கள் போச்சு. துரதிருஷ்டவசமா ரவிக்கு திடீர்னு உடம்பு முடியாம போய் அவன் செத்து போயிட்டான். அப்போ அவங்களோட நிலைமை ஒரே வழியா இருட்டுக்குள்ள போயிடுச்சு. அவங்களோட ஏழ்மை அவங்கள இன்னமும் சங்கடப்படுத்துச்சு. இப்படி சில மாதங்கள் ஆச்சு. கஷ்டத்தை ஏத்துக்கிட்டு சிரிஷா கணவரோட பொறுப்பை சுமந்துக்கிட்டு ஆட்டோ ஓட்டி பணம் சம்பாதிச்சுக்கிட்டு குடும்பத்தை பாத்துக்க அவ ஆரம்பிச்சா. அத்தை வீட்டுல வேலைங்களை செஞ்சுக்கிட்டும் மாதுரிய பாத்துக்கிட்டும் இருந்தாங்க. இப்படி நாட்கள் போச்சு. ஒரு நாள் சாயந்தரம் சிரிஷா ஆட்டோ ஓட்டிட்டு சோர்ந்து போய் வீட்டுக்கு வந்தா. என்னம்மா இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்ட, உடம்பு ஏதாவது முடியலையா? ஐயோ அத்தை, நான் என்னன்னு சொல்றது, மதியத்துல இருந்து சுத்தமா கிராக்கியே இல்ல, அதுக்குதான் வெறுப்பாகி நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வேற என்ன, ஊர்ல எல்லாருக்குமே ஸ்கூட்டர் இருக்கு, அதனாலதான் யாருமே இந்த ஆட்டோ கிட்ட வரமாட்டாங்க. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இப்படி ஆட்டோவை நம்பி வாழ்றதுன்னு எனக்கு ஒன்னும் புரியல. ஏற்கனவே மாதுரிய ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்க்கலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், அது நடக்குமோ நடக்காதோன்னு பயமா இருக்கு. நம்ம வருமானம் அதிகரிக்கிறதுக்கு நம்ம கிட்ட வேற எதுவும் இல்ல, இருக்கிறது இந்த ஆட்டோ, அதை வேணா வித்துட்டு நம்ம வேற எதனா ஒரு வியாபாரம் செய்யலாமா? வேணா அத்தை, அவரு ஞாபகமா இருக்கிறது நமக்கு இந்த ஆட்டோ தான், இத வாங்குறதுக்கு அவர் எவ்வளவோ கஷ்டப்பட்டாரு, அதை விக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல, யாருக்கிட்டையாவது கடன் கேட்கலான்னு பார்த்தா திரும்ப தர முடியுமோ முடியாதோன்னு பயமா இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அவ பொண்ணு மாதுரி அங்க அம்மா அப்படின்னு ஓடி வந்தா. நீ எங்கம்மா போயிருந்த இவ்வளவு நேரம்? வெளியே என் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடிக்கிட்டு இருந்தம்மா, எல்லாரும் தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்கிறதுக்கு முன்னாடியே பட்டாசுங்களை வெடிச்சுக்கிட்டு பலகாரங்களை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அப்போ நம்ம எப்ப தீபாவளி கொண்டாடுறது? இது வரைக்கும் நீங்க எந்த பலகாரமும் செய்யல, பட்டாசுங்களையும் வாங்கிட்டு வரல அப்படின்னு கவலையா சொன்னா. அதுக்கு சுபத்ரா, அம்மா மாதுரி நீ புரிஞ்சுக்கிற அப்படின்னா நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லலாமா? அத்தை, சின்ன குழந்தைகிட்ட நம்ம கஷ்டத்தை சொல்றது அவசியமா? அம்மா நான் வளர்ந்து பெருசாகிட்டேன் இல்லையா, பாட்டி நீங்க சொல்லுங்க, இல்லனா உங்க பேச்சினாக்கா. இத கேட்டு பாட்டி கஷ்டப்பட்டுக்கிட்டே, உன் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் பணக்காரங்க, நம்ம கிட்ட எதுவும் இல்ல, சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய நிலைமை தான் இப்போ நம்மளுக்கு இருக்கு, அதுக்குதான் உனக்கு எதுவும் வாங்கி தர முடியல அப்படின்னா சுபத்ரா. அவ சொன்னதை கேட்ட மாதுரி அங்கிருந்து அறைக்குள்ள போயிட்டா. எதுக்கு அத்தை இப்படி சொன்னீங்க, பாருங்க அவ கஷ்டப்பட்டுக்கிட்டே போயிட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே மாதுரி அவ அறைக்குள்ள இருந்து வந்து கொஞ்சம் பணத்தை அம்மா கிட்ட கொடுத்தா. அம்மா நம்ம ஏழைங்க இல்லையா, இனிமே நான் எதுவுமே கேட்க மாட்டேன், இந்த பணத்தை வீட்டு செலவுக்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு கொடுத்தா. இத பார்த்து சுபத்ராவும் சிரிஷாவும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு, மாதுரி இந்த பணம் உன்கிட்ட இப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டா. மாதுரி தலை குனிஞ்சுக்கிட்டு அமைதியா நின்னுக்கிட்டு இருந்தா. சிரிஷாவுக்கு ரொம்ப கோபம் வந்து, உண்மையை சொல்லு, இந்த பணத்தை நீ எங்கேயாவது திருட்டினியா? இல்லம்மா, நீங்க கோவப்படலனா நான் உண்மையை சொல்லிடுறேன். கோவப்பட மாட்டா, உண்மையை சொல்லு, இந்த பணம் ஏது? போன வருஷம் நம்ம வீட்டுல நிறைய பலகாரங்கள் செஞ்சோம்ல, அது என் ஸ்கூல்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நீங்க செய்யற பலகாரம் அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நான் அதை ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போனப்பெல்லாம் அவங்க என்கிட்ட பணம் கொடுத்து அதை வாங்கிப்பாங்க. அப்ப மறைச்சு வச்ச பணம் தான் இது அப்படின்னு சொன்னா. அதை கேட்ட சிரிஷா கோவப்பட்டு, உனக்கு சாப்பிட கொடுத்தா சாப்பிடணும், உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீ ஃப்ரீயா கொடுக்கணும், இப்படி பணத்துக்கு யாராவது விற்பாங்களா அப்படின்னு அடிக்க போனா. உடனே சுபத்ரா மருமகளை தடுத்து, அம்மா சிரிஷா, மாதுரி சின்ன பொண்ணு, தெரிஞ்சோ தெரியாமலோ நல்ல வேலை தான் அவ செஞ்சிருக்கா. நம்ம பலகாரம் ஜனங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருக்குன்னு இவ சொல்லியே நமக்கு தெரிஞ்சிருச்சுல. நம்ம இந்த தீபாவளிக்கு பலகாரம் செஞ்சு விற்கிற வேலைய பார்த்தா பட்டணத்துல நமக்கு நிறைய கிராக்கி வரும். ஒரு முறை யோசிச்சு பாரு அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்ட சிரிஷா கூட ரொம்ப யோசிச்சு, எனக்கு இந்த யோசனை எதுக்கு இவ்வளவு நாளா வரல அப்படின்னு தோணுது. நமக்கு எல்லா பலகாரமும் செய்ய வரும், அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட ஆட்டோ கூட இருக்கு. பலகாரம் செஞ்சு எடுத்துட்டு போய் வித்தா நமக்கு நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு மாதுரிய தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டு, அம்மா திட்டினேன்னு கஷ்டப்படாதம்மா அப்படின்னு சொன்னா. உடனே சிரிஷா தைரியம் செஞ்சுக்கிட்டு தெரிஞ்சவங்க கிட்ட கடன் கேட்டு பலகாரத்துக்கு தேவையான பொருளை வாங்கி அத்தையும் மருமகளும் கஷ்டப்பட்டு நிறைய பலகாரங்களை செஞ்சாங்க. அந்த பலகாரங்களை ஆட்டோல எடுத்துக்கிட்டு பட்டணத்துக்கு போய் அதை வித்தாங்க. பட்டணத்துக்காரங்க பலகாரங்களை உடனே வாங்கிட்டாங்க. அத்தை, நம்ம எப்பவோ செய்ய வேண்டிய வேலை இது, பலகாரம் வித்ததுக்கு எவ்வளவு லாபம் வந்திருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் நம்ம மாதுரியால தான், எல்லாத்துக்கும் நேரம் வரணுங்கிறது இதுதான் போல இருக்கு. இனி நம்ம வியாபாரம் இதுதான், நாளைக்கு இன்னும் கொஞ்சம் வெரைட்டியா பலகாரம் எடுத்துட்டு வந்து விற்கலாம் அப்படின்னு ஆட்டோவை எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. இப்படி தீபாவளி பண்டிகை வரைக்கும் பலகாரங்களை செஞ்சு அதை வித்து நிறைய பணம் சம்பாதிச்சாங்க. பண்டிகைக்கு முன்னால் பட்டாசு வாங்கிட்டு வந்து மாதுரிக்கு கொடுத்து, அம்மா மாதுரி, இந்தா உனக்கு புது ட்ரெஸ்ஸும் பட்டாசும் அப்படின்னு கொடுத்தா சிரிஷா. மாதுரி ஆசையா அதை கையில வாங்கிக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டா. தீபாவளி அந்த ஏழை வீட்டுலயும் சிறப்பா நடந்துச்சு. கிருஷ்ணபுரம்ங்கிற ஊர்ல ராதமாங்கிற பிசுனாரி இருந்தா. தன்னோட பையனுக்கும் மருமகளுக்கும் கல்யாணம் ஆகி வருஷம் ஆனாலும் இன்னும் அவ வயித்துல ஒரு காய் காய்க்கலையேன்னு அவ வருத்தப்பட்டா. பாவம் மருமக சுவாதி அப்பாவி, அத்தை என்ன சொன்னாலும் அவ ஊன் கொட்டிட்டு போயிடுவா. ஒரு நாள் சுவாதி சமைச்சுக்கிட்டு இருக்கும் போது அத்தை அங்க வந்து, இங்க பாரு சுவாதி, நம்மள சுத்தி இருக்கிற ஆளுங்கெல்லாம் கல்யாணம் ஆகி 2-3 மாசத்துலயே கர்ப்பமாகிடுறாங்க. உனக்கு என்னன்னா வருஷ கணக்காகியும் குழந்தை பிறக்கல. எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, சீக்கிரமா பேரன் பிறந்துட்டானா அவன் கூட விளையாடணும்னு. அது எப்ப நடக்குமோ என்னவோ, எனக்கும் அதான் கஷ்டமா இருக்கு. அந்த கடவுள் எப்பதான் கருணை காட்டுவாரோ. அத்தை, நாங்க ஒரு முறை ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணிக்கிறோம், எதனா குறை இருந்தா தெரியும் இல்லையா அப்படின்னா. அதை கேட்ட அவ அத்தை, ஆ வேணாமா, அவங்க அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட்னு சொத்தையே வாங்கிடுவாங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் தானே ஆகுது, ஒன்னும் அவசரம் இல்ல. எனக்கு கல்யாணம் ஆகி 2வது வருஷம் தான் இவன் பிறந்தான். நீ ஒன்னு டாக்டர் கிக்டர்னு அவன்கிட்ட சொல்லாத, குழந்தை பொறுமையா பிறக்கட்டும் அப்படின்னு அங்கிருந்து போயிட்டா. மருமக அத்தையோட கஞ்சத்தனத்தை நினைச்சு சிரிச்சா. இப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு. சுவாதி காலங்காத்தாலேயே எழுந்து வாந்தி எடுத்துக்கிட்டு இருந்தா. அத பார்த்த ராதம்மா சந்தோஷமா அவகிட்ட வந்து, ஆஹா, ஓஹோ, என் கனவு நிஜமாகிடுச்சு, என் மருமக தாயாக போறா அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே பின்னாடியே ரமேஷ் உள்ள இருந்து வெளியே வந்து, அம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ராத்திரி நீங்க போட்ட 3 நாளைக்கு முன்னாடி வச்ச குழம்ப சாப்பிட்டு எங்க 2 பேருக்கும் நடுராத்திரியில இருந்து வாந்தி வந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு எத்தனை முறை சொல்லிருக்கேன், இப்படி பிசுனாரியா இருக்காதீங்க அப்படின்னு. சும்மா ஏண்டா குழம்ப வீணாக்கணும், எவ்வளவு செலவாகுதுன்னு தெரியுமா? நான் தான் சம்பாதிக்கிறேன்ல, நீங்க இவ்வளவு கஞ்சத்தனமா இருக்காதீங்க அப்படின்னு 2 பேரும் வாதாடிக்கிட்டு இருக்கும்போது சுவாதி ரமேஷ் கிட்ட, என்னங்க அத்தை ஏதோ சொல்லாதீங்க, பழசு சாப்பிட்டதுனால வாந்தி வந்தது உண்மைதான், ஆனா குட் நியூஸ் என்னன்னா எனக்கு நாள் தள்ளி போயிருக்கு அப்படின்னு சொன்னா. அதை கேட்ட உடனே ஒரே வழியா அத்தையோ அவ புருஷனும் சந்தோஷப்பட்டாங்க. இப்படியே ஒரு வாரம் போச்சு. ரமேஷ்க்கு ஆஃபீஸ் வேலையா சில மாசத்துக்கு ஃபாரின் போக வேண்டியதா இருந்துச்சு. சுவாதி, உன்னோட டெலிவரி நேரத்துக்கு நான் உன்கிட்ட வந்துருவேன், அது வரைக்கும் ஜாக்கிரதையா இரு என்ன. அம்மா, அவளுக்கு என்ன வேணுமோ அதை கொடுங்க, இப்ப கூட நீங்க கஞ்சத்தனமா இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். இப்படியே நாட்கள் போச்சு. அத்தை, ஒரு முறை நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக்அப் பண்ணணும். செக்கப்பா? எதுக்கு செக்கப்பு? நான் கர்ப்பமா இருக்கும்போது எந்த ஒரு செக்கப்பும் செய்யல தெரியுமா? அவர் தான் போக சொல்லி கால் பண்ணி சொன்னாரு. வேணும்னா நீங்க இதே வார்த்தைய அவர்கிட்ட சொல்லுங்க. ஐயோ, அவன் என் மேல கோவப்படுவான், நான் பேச மாட்டேன். வேணும்னா எனக்கு ஜுரம் வந்தா எனக்கு ஊசி போடுவாருல்ல, அந்த டாக்டரை வீட்டுக்கு வர சொல்றேன். ஐயோ, அவங்களுக்கு என்ன தெரியும் அத்தை, நம்ம பெரிய டாக்டர் கிட்ட தான் போகணும் அப்படின்னு சொன்னா. ராதம்மாவுக்கு வழி இல்லாம மருமகளை பெரிய டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனா. டாக்டர் செக்அப் செஞ்சுட்டு இந்த பொண்ணுக்கு நல்ல ஃபுட்டு கொடுக்கணும், அப்பதான் வயிற்றுல இருக்கிற குழந்தை நல்லா வளரும். ஆ, தினமும் சாதம் அதிகமாக தான் சாப்பிட்றா டாக்டர். ஐயோ, சாதம் இல்லைங்க, சத்தான உணவுங்களை கொடுக்கணும், அதாவது பாதாம், பிஸ்தா, முந்திரி அப்படின்னு அப்படின்னு சொன்னதும் ராதம்மா கண்ணை பெருசாக்கிக்கிட்டு அவ மனசுல, ஐயோ கடவுளே, மாசம் மாசம் இதெல்லாம் கொடுத்தா எவ்வளவு செலவாகுமோ தெரியல, இவங்க சொன்னதையெல்லாம் செஞ்சா அப்புறம் அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சா. அப்புறம் டாக்டர் கிட்ட இருந்து வெளியே வந்து, பாத்தியா அது இதுன்னு சொல்லி நம்ம கிட்ட எவ்வளவு பணத்தை புடுங்கிட்டாங்கன்னு, அதுக்கு தான் டாக்டர் கிட்ட வேணான்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னா. மருமக எதுவும் பேசாம அமைதியா இருந்தா. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா, அத்தை டாக்டர் சத்தான உணவுங்களை சாப்பிடணும்னு சொன்னாங்கல்ல, நம்ம போய் வாங்கிக்கலாமா? அவங்க இப்படிதான் எவ்வளவோ சொல்லுவாங்க, நான் இதெல்லாம் எதுவுமே சாப்பிடல, ஆனா என் பையனை பாரு எவ்வளவு நல்லா இருக்கான்னு, அதெல்லாம் வேணாம், நம்ம வீட்டுக்கு போலாவா, இப்பவே டாக்டர் ஃபீஸ் வேஸ்டா போயிடுச்சேன்னு நானே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா. அதனால ஸ்வாதி ரொம்பவே கஷ்டப்பட்டா. இப்படியே ஸ்வாதிக்கு மாசம் நெருங்குச்சு. சத்தான உணவுங்களை சாப்பிடாம ஸ்வாதி பலவீனமாகிட்டா. அவ என்ன சாப்பிட நினைச்சாலும் அத்தையோட கஞ்சத்தனத்தினால சாப்பிடாம போயிட்டா. அந்த 9 மாசங்களும் அவளுக்கு நரக மாதிரி இருந்துச்சு. ஒரு நாள் காலையிலேயே ஸ்வாதிக்கு வலி எடுக்க ஆரம்பிச்சுது. அத்தை அத்தை சீக்கிரமா வாங்க அத்தை, ஐயோ அம்மா அப்படின்னு அவ வேதனையா கூப்பிட்டா. அப்போ ராதம்மா ஓடி வந்து, என்ன என்ன ஆச்சு? எனக்கு வலி ஆரம்பிச்சிருச்சு, சீக்கிரமா என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க அத்தை அப்படின்னு கஷ்டப்பட்டு சொன்னா. அதுக்கு அவ அத்தை பொறுப்பே இல்லாம, ஹாஸ்பிட்டலுக்குலாம் வேணாம், என்ன மாதிரியே உனக்கு நார்மல் டெலிவரி தான் ஆகும், பயப்படாத, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனா குழந்தை திரும்பல, அது இதுன்னு சொல்லிக்கிட்டு நிறைய பணத்தை புடுங்கிடுவாங்க, அனாவசியமா பணம் வீணாகிடும். பிளீஸ் அத்தை, என்னால வலியை தாங்க முடியல, எதனா ஆபத்தா போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு, என்ன சீக்கிரமா நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க அத்தை பிளீஸ் அப்படின்னு கெஞ்சினா. ரெண்டு பேரையும் சர்ப்ரைஸ் செய்யலான்னு வந்த ரமேஷ் இது எல்லாத்தையும் வாசல் கிட்ட நின்னு பார்த்தான். ரொம்ப கோபம் வந்துருச்சு. வேகமா ரூமுக்குள்ள போனா. பையனை பார்த்த ராதம்மா ஷாக் ஆகிட்டா. நீங்க வயிற்றுக்கு சோறு சாப்பிட்றீங்களா இல்ல புல்ல சாப்பிட்றீங்களா? அம்மான்றதுனால உங்களை விடுறேன், ஒரு உயிர் போற நேரத்துல கூட நீங்க உங்க கஞ்சத்தனத்தை விட மாட்டீங்கல்ல, அவளுக்கு மட்டும் எதனா ஆச்சு அப்புறம் இருக்கு உங்களுக்கு. உடனே ஆம்புலன்ஸை கூப்பிட்டு அவன் ஸ்வாதிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனான். டாக்டர் கொஞ்ச நேரத்துல வெளியே வந்து, கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களுக்கு பொண்ணு பிறந்திருக்கா, அம்மாவும் பொண்ணும் நல்லா இருக்காங்க, ஆனா அவங்க கர்ப்பமா இருக்கும்போது எந்த ஒரு சத்தான உணவையும் சாப்பிடலன்னு நினைக்கிறேன், பாவம் குழந்தை ரொம்ப பலவீனமா பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. பக்கத்துல இருந்த ராதம்மா தலை குனிஞ்சுக்கிட்டான். உங்களை என்ன திட்டுனாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை, இனிமே நான், என் மனைவி, என் குழந்தை தனியாவே போய் வாழ்ந்துக்கிறோம், நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இருங்க அப்படின்னு ஸ்வாதி கிட்ட போனா. பாப்பாவையும் ஸ்வாதியையும் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டான். அப்போ ராதம்மா பின்னாடியே வந்து, டேய் நான் செஞ்சது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன், இப்ப எனக்கு புத்தி வந்துருச்சு, இனிமே நான் கஞ்சமா இருக்க மாட்டேன்டா, என்ன 2 பேரும் மன்னிச்சு என்ன உங்ககிட்டயே வச்சுக்கோங்க, நீங்க இல்லாம என்னால தனியா இருக்க முடியாது, இனிமே நான் கஞ்சத்தனமா இருக்க மாட்டேன், நான் சத்தியமா தான் சொல்றேன் அப்படின்னு அழுதா. அத பார்த்த மகனும் மருமகளும் கஷ்டப்பட்டு சமாதானப்படுத்தினாங்க. அன்னிலிருந்து ராதம்மா கஞ்சத்தனத்தை விட்டுட்டு வீட்டுல இருக்கிற எல்லாரையும் சந்தோஷமா பாத்துக்கிட்டா.